வணக்கம் ஆளுநர் ரவி அவர்களே. ஒரு மாநில முதல்வரின் ஆலோசனையோ அறிவுறுத்தலோ இல்லாமல் ஒரு அமைச்சரை நீக்கவோ நியமிக்கவோ ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதே. அப்படி இருக்கும்போது அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் வகையில் ஆளுநர் ரவி அவர்கள் வந்து இன்னைக்கு அமைச்சரை நீக்கிறேன் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கிறார்னா, ஆளுநர் ரவி அவர்கள் அண்ணாமலையோட ஒய்ஃப், அண்ணாமலை மனைவி அகிலா அவர்கள் வந்து ஆளுநருக்கு கூப்பிட்டு இந்த அமைச்சரை நீக்குங்கன்னு சொன்னாங்களா? அண்ணாமலை மனைவி அகிலா ஆளுநர் ரவிக்கு போன் பண்ணி, என் வீட்டுக்கார் வந்து இவர் அரசியல் நீடிச்சா தோத்து போயிருவாரு, அதனால அவரை நீக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? ரவி அத சொல்லுங்க. ஏன் கேட்டா, மத்திய பிரதேசல வியாபம்ங்கிற ஒரு பல கோடி ரூபாய் ஊழல், அந்த ஊழல் சம்பந்தப்பட்டவங்கள விசாரணையின் போது மர்மமான முறையில் பல பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைய தேதி வரைக்கும் மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தான், இன்னும் முதல்வரா இருக்கிறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த நடவடிக்கை இதுவரைக்கும் யாருமே எடுக்கல. அதே மாதிரி அசாமோட முதல்வர் ஹிமந்தா பிஸ்வாஸ் இருக்காரு, அவர் மேலையும் பாத்தீங்கன்னா பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அமெரிக்காவோட US டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் இருக்கு. அவரையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வந்து நீக்கணும் அப்படின்ற எந்த ஒரு குரலையும் எந்த பிஜேபி ஆளுநர் வந்து செய்யவே இல்லை. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா கூட, குட்கா ஊழல்ல விஜயபாஸ்கர் மேல அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருந்தோம், அந்த ஆளையும் வந்து நீக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனை அரசியல் அப்படின்னு சொன்னோன்ன, ஆளுநர் ரவி வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து நீக்கிறார். இதே இது மாநிலத்துல இப்படி இருக்கிறது மாதிரி ஒன்றிய அளவுல இப்ப நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வந்து அழைப்பே கொடுக்கல அப்படின்னும் போது, இந்த பார்லிமெண்டரி அஃபேர்ஸ்க்கு ஒரு மினிஸ்டர் இருக்காருல பிரகலாத் ஜோஷின்னு, அவரை வந்து மோடி ஒப்புதல் இல்லாமயே திரௌபதி முர்மு வந்து நீக்க முடியுமா? அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு போனாங்க திரௌபதி முர்மு, உங்க சனாதனவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியிலேயே அவங்களை நிப்பாட்டி வச்சுட்டாங்களே, அப்ப வந்து திரௌபதி முர்மு வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஒண்ணு இருக்குல்ல, கிஷன் ரெட்டின்னு ஒரு அமைச்சர் இருக்காரு, அவரை வந்து நீக்கிரலாமா? இது என்ன வந்து ஒரு அரசியலமைப்புக்கு விரோதமா ஒருத்தர் செயல்படுறாரு? இந்த ரவி, ஆர் என் ரவி வந்து தமிழ்நாட்டு ஆளுநரா இல்ல அண்ணாமலைக்கு அல்ல கையா? பதில் சொல்லுங்க. வணக்கம் அண்ணாமலை. என்ன லண்டன்ல ஆர் கே சுரேஷ பாத்தியாம்ல, ஆருத்ரா ஊழல் இருந்து என்னையும் காப்பாத்தி விட்டுருங்க ஜி அப்படின்னு சொல்லி சொன்னாப்லையா? ஏன்னாமல இப்படி ரெண்டு திருடர்கள் சந்திச்சதை பத்தி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டுருவாங்கன்னு சொல்லி நீயே ஒரு செட்டிங் பண்ணி பத்திரிகையாளர் சந்திப்ப கலைச்சு விட்ட. ஆடு திருடின வடிவேலு பஞ்சாயத்தை கலைச்சது மாதிரி நீ பத்திரிகையாளர் சந்திப்ப கலைக்கிற தம்பி. ஆனா திருடினவன் ஜெயிலுக்கு போயே ஆகணும், மாற்றுக்கருத்தே கிடையாது அதுல. சரியா? ஏன் நம்மள அப்புறம் என்ன வந்து ரோட்ல டீ குடிக்கிற மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிற தம்பி? இந்தியாவில 95% பேர் ரோட்ல நின்றுதான் டீ குடிக்கிறான். உனைய மாதிரி ஃப்ரெண்டு காசை நான் 8.5 லட்சம் ரூபாய் வாங்கி மாச செலவு பண்றேன்னு சொல்றான்ல ஊரை ஏமாத்துற திருடன், அவங்க மட்டும்தான் குடிக்க வேண்டிய இடத்துல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் கேவலம் கிடையாது ரோட்ல நின்று டீ குடிக்கிறத. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்ற, 8ஆம் கிளாஸ் பையன் மாதிரி கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்ற. 8ஆம் கிளாஸ் பையன் வந்து பையனோ பொண்ணோ அறிவாளியா தான் கேள்வி கேட்பாங்க, உன்ன மாதிரி RSS அரடவுசர்களுக்கு தான் அதுக்கு பதில் சொல்ல தெரியாத நம்மள. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்ற, 16 மணி நேரம் நான் பிளைட்ல வந்தேன், இப்படியா கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்ற. 16 மணி நேரம் நீ பிளைட்ல வந்தா உன்ட என்ன கேட்பாங்க, புடலங்காக்கு உப்பு இருக்கா இல்ல வெண்ண தடவி பிரெட் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்பாங்க உன்ட்ட. ஏன் நம்மள திருந்த பாற நம்மள. அப்புறம் இன்னொன்னு, 2024 உன்னோட தோல்வி கன்ஃபார்ம் பண்ணாமல. சரியா? நன்றி.